உலகத்திலேயே ரெண்டு புத்தாண்டு கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு இனம் இந்த தமிழினம் மட்டும்தான். சித்திரை வந்தாலும் புத்தாண்டும்போம், தை மாதம் வந்தாலும் புத்தாண்டும்போம். அப்போது எது புத்தாண்டு அப்படிங்கிற தெளிவு நமக்கே இல்லை. இல்லை, உலகத்தோட மூத்த மொழி தமிழ் மொழிங்கிறோம், தமிழ் இனங்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இனத்துக்கு ரெண்டு புத்தாண்டாக இருக்க முடியும்? சித்திரைன்னு ஒன்று இருக்குது, அது புத்தாண்டாக இருக்கணும், இல்லாட்டி தை மாதங்கிறது புத்தாண்டாக இருக்கணும். ஸோ தமிழர்களுக்கான புத்தாண்டுங்கிறது எது? இப்படி பேசுவதற்கான ஒரு நேரம் ஒதுக்கி பேசுகிறதே ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ஆனால் அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவையும் நமக்கு இருக்குது. இது பிரசாத் சிக்னேச்சர். இன்றைக்கி அவன் ஒரு நாடை கண்டுபிடிச்சி 200 வருஷம் 400 வருஷம் இல்லை 500 வருஷம் வரலாறு தான் என்னுடைய நாட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வச்சு நான் தான் உலகத்திலேயே தரை சிறந்தவன் பெருமையாக பேசிக்கிறான். ஆனால் நம்ம தமிழ் இனத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் மட்டும்தான் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கான வரலாறு இருக்குது. நம்முடைய மொழிக்கு வந்து பார்த்திங்கன்னா கல் தோன்றி மண் தோன்றாத காலத்திலேயே முன்தோன்றிய மூத்த குடி அப்படிங்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மொழி, அப்படிப்பட்ட ஒரு இனம், பெருமை மிகுந்த ஒரு இனமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் இனத்துக்கு எது புத்தாண்டு அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆண்டும் 2 தடவை கிளாஸ் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இது கிளாஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தலாம். இங்கே கருத்து எல்லாம் சில விஷயங்களில் மோதலாம். குறிப்பாக அதுக்கான வாய்ப்பு வந்து பேசக்கூடிய நான் தான் இந்த இடத்துல பேசணுங்கிற அவசியம் இல்லை. கமெண்ட் பாக்ஸுங்கிறது ஓப்பனில் தான் இருக்குது, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த இனம் அப்படிங்கிறது ஏன் இந்த அளவுக்கு புத்தாண்டு எது அப்படிங்கிறதுலையே பெரிய அளவில் குழப்பமாக இருக்குன்னு என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது எல்லாமே 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணுக்குள்ளே கைவர் போனன் கணவாய் வழியாக வந்த பார்ப்பன கூட்டம், பிற மண்ணின கூட்டத்தினால தான் வந்த விளைவு. நம்முடைய நாட்காட்டியை மாற்றினாங்க, நம்முடைய ஆண்டு கணக்கை மாற்றினாங்க. நம்ம வீடுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சொந்தக்காரனை கூட கூப்பிட மாட்டோம், நம்முடைய நட்பு அடிப்படையில் இருக்கக்கூடியவங்களை கூட்டு வந்து விருந்து போடுவோம். ஆனால் நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா சபையோட மத்தியில் வந்து உட்காந்துக்கிட்டு நமக்கு புரியாத பாஷையில் நம்மளை திட்டுறாங்களா நல்லது சொல்கிறாங்களான்னே தெரியாமல் அந்த பாஷையை முழுமையாக ஏற்றுக்குவோம். நம்ம நம்ம வீட்டில் ஒரு கெட்டது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் நமக்கு யாருனே தெரியாத ஒரு நபர் முன்னாடி வந்து அவருக்கு முறிய முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் தொட்டு தாலி எடுத்து கொடுத்தாதான் கழுத்துலேயே தாலி இருங்கிற ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கையில் முடங்கி போய் கிடக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையினால்தான் இன்ன வரைக்கும் தமிழனுக்கு தன்னுடைய புத்தாண்டு எதுன்னே தெரியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சில பேர் இதை உணர்ந்திருப்பீங்க, பல பேருக்கு உணரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம எல்லாருமே மதங்கள் மாறியிருக்கோம், பாதிக்கப்பட்டதுனால தான் மதம் மாறியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம மொழியை மட்டும் விட்டு கொடுக்காம இந்த அந்த உணர்வு நமக்கு இருக்குது அப்படின்னா இந்த மண்ணும் இந்த மண்ணோட காற்றையும் நம்ம சுவாசிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட ஒரு இனத்தில் தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம், தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயம் வந்து சித்திரை 1 தமிழ் புத்தாண்டுன்னு இன்றைக்கி எல்லாரும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு இல்லை தை 1 தமிழ் புத்தாண்டு, எது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு தேடுதலில் எனக்கு தெரிஞ்சதை நான் பகிர்றேன். நான் வந்து எதையும் திணிக்க விரும்பலை, கருத்து பரிமாற்றம் தான். உங்களுக்கு தோன்றதை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். எனக்கான பேசுகிறதுக்கான உரிமை இருக்கிற மாதிரியே உங்களுக்கும் பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது, அதனால் கண்டிப்பாக நீங்களும் பேசுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் தை மாதம் 1 தான் புத்தாண்டு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா 1935 நான் படித்ததை விட என்னைய விட கொஞ்சம் நல்லா விவரம் தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்கல்ல, ஏன் உங்களை விட விவரம் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்கல்ல, அதில் ஒரு குரூப் தான் வந்து பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள், ஊவே சுவாமிநாத ஐயர், அதுக்கப்புறம் திருவிக்கா, பாரதிதாசன், இவங்க எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து பச்சையப்பன் கல்லூரியில் அமர்ந்து தமிழ் புத்தாண்டு எதுன்னு ஒரு ஆய்வு பண்ணி அதில் ஒரு முடிவுக்கு வந்து ரிப்போர்ட்டை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட கொடுக்குறாங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் கலைஞர் கருணாநிதி டிஎம்கே பீரியடில் தமிழ் புத்தாண்டா தை மாதம் 1 தான் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் எதை வச்சு இவங்க சொல்கிறாங்க தை மாதம் 1 தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா, பழையன கழிந்து புதியன புகுறதுக்கு பேர் தான் புத்தாண்டு. தை மாதத்தெல்லாம் பூமிக்கு பக்கத்தில் சூரியன் இருக்குங்கிறாங்க, பூமி தான் சூரியனை சுற்றுது, இதை நீங்கள் ஏற்றுப்பீங்க. ஒரு ஆண்டுக்கான கணக்கு அப்படிங்கிறது நம்ம சூரிய நாட்காட்டியையும் சந்திர நாட்காட்டியையும் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க.
ஆனால் இந்தியாவில் நம்முடைய தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நாட்காட்டிங்கிறது சூரிய நாட்காட்டி. அதில் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது 365 நாட்கள். சந்திரனுடைய பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட நாட்காட்டிங்கிறது 354 நாட்கள். அப்போது சூரியனை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நாட்காட்டிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி 12 அப்படின்னு சொல்லிட்டு வால் கிளாக்கில் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த 12ங்கிறது எது? தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராசிகள் மேலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சூரியன் மகர ராசிக்குள்ளே நுழையக்கூடிய நாளை தான் நம்ம ஆண்டினுடைய முதல் நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம். அப்படி சூரியன் மகர ராசிக்குள்ளே நுழையக்கூடிய அந்த நாள் தான் தை மாதத்தினுடைய முதல் நாள். அதுதான் தமிழர்களுடைய புத்தாண்டு அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் ஆராய்ஞ்சு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூமி சூரியனை சுற்றுது அப்படின்னு சொன்னோம். அப்போது பூமி சூரியனை சுற்றும் போது தொலைவில் இருக்கக்கூடிய நாட்கள் எது, பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் எது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அந்த வகையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூமி சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது தை மாதத்தில் தான் வருது. அப்போது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுனால தான் என்ன சொல்கிறோம், தை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழர்களுடைய புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட கால கணக்கீட தமிழர்கள் அந்த காலத்திலேயே நாட்காட்டிகள் எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கல்வெட்டுகளில் பொறிச்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இலக்கியத்திலையும் எழுதி வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட அந்த சான்றுகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு மறைமலை அடிகள் அந்த குரூப் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு அறிக்கை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது 60 ஆண்டுகளுக்குள்ளே முடியாது, தொடர்ச்சியாக அது ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் 6, 60 அப்படிங்கிறதுக்கு இங்கே நம்பர் அடிப்படையில் சில பல விஷயங்கள்லாம் இருக்குது. குறிப்பாக ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது 60 ஆண்டுகள் அப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ திருமணம் பண்ணும்போது வந்து சில பேர் சொல்லுவாங்க 60ஆம் கல்யாணம் அப்படிம்பாங்க. அப்போது ஆணினுடைய 60ஆவது வயதை தான் கால்குலேட் பண்ணுவாங்க, பெண்ணினுடைய 60ஆவது வயதெல்லாம் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆணினுடைய 60ஆவது வயது கால்குலேட் பண்ணும்போது லேடிக்கு வந்து 40 வயசாக கூட இருக்கலாம். ஸோ 60ஆவது வயதை கால்குலேட் பண்ணும்போது 60ஆம் கல்யாணம். அப்புறம் மறுபடியும் வந்து அவங்க புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்குற மாதிரி தான் கணக்காகும். இது ஒரு பக்கம் அப்படின்னா விக்கிபீடியாலையும் சரி கூகுள்லேயும் சரி எண்ணற்ற முறைகள் வந்து யாருனாலும் எதனாலும் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அதனால் அறிவியல் அறிஞர்கள் ஆய்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்முடைய தமிழ் மரபு சார்ந்த நம்முடைய பஞ்சாங்கங்கள்லாம் வந்து உண்மைதான் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இதையெல்லாம் வச்சு அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது தை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழர்களுக்கான புத்தாண்டு, அதுதான் பொங்கல் திருநாள் அப்படிங்கிறத சிறப்பாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த நாள் தான் தமிழர்களுடைய புத்தாண்டு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சித்திரையை வந்து கொண்டாட வேணான்னு சொல்லலாம், மதுரையில் வந்து கள்ளழகர் விழா நடக்குது, சந்தோஷமாக போய் நம்ம கொண்டாடலாம், தப்பு கிடையாது. ஆனால் சித்திரை ஒன்று தான் தமிழர்களுடைய புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் வந்து இருந்ததுன்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.